ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் நியூ வெப்சைட்டில் உங்களுடைய அட்ரஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு டோர் நம்பரை எப்படி சரியாக என்டர் பண்ணுறது அப்படின்றத வித்து நம்ம லைவ் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% வந்து அப்ளை ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் UIDI அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்கை உங்களுக்கு கொடுத்துருப்போம், பார்த்திங்கன்னா தெரியும் UIDAI அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வரும். ஸோ இதில் ரைட் கிளிக்கில் ஒரு ஏரோ மாரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ மை ஆதார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ போர்ட்டல், அதாவது ஆதாருடைய அஃபிஷியல் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் சிங்கிள் லாகின் மூலம் எல்லா சர்வீசஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லாகினை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நம்ம அந்த டோர் நம்பரை வந்து கரெக்டான ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அதை வந்து உங்களுக்கு மாறி இருக்கா இல்லையா அப்படின்றத வித் லைஃப் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் இப்போ சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே தெரிகிற இந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஆதாரில் வந்து ரிஜிஸ்டராக ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து 6-digit ஓடிபி இருக்கும். ஸோ அந்த 6-digit ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் ஆதார், ஆதார் பிவிசி கார்டு, அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின ஆப்ஷனை, தேர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்முடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் நம்பிட்டு நம்பர் வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லேட்டஸ்ட் அந்த மொபைல் நம்பர் இஷ்யூஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொசீட் டு ஆதார் அப்டேட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அட்ரஸ் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி கேர் ஆப் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ உங்களுடைய அப்பா பேரோ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கிலீஷில் என்டர் பண்ணாலே தமிழில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் நம்பர். ஸோ ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ண இங்கிலீஷில் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழில் டைப் பண்ணும்போது வந்து அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தமிழில் டைப் பண்ண உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தமிழில் டைப் பண்ணும்போது அந்த ஸ்பேஸை வந்து தமிழில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை வந்து நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணி அந்த தமிழில் இருக்கிற காலம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தமிழ்லேயே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷில் மட்டும், அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் 9x145 அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த காலமை மட்டும் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு தமிழில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆன அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக டோட்டலாக எரேஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எரேஸ் பண்ணி பிளாங்காக விட்டுடலாம். ஸோ பிளாங்காக விட்டால் கரெக்டாக வருமா அப்படின்றத கேட்பீங்க. ஸோ ஆனால் அது கரெக்டாக வர மாதிரி உங்களுக்கு நான் பார்க்குறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ற சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ மஸ்ட் ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ நம்பர் ஃபீல்டை மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கிலீஷில் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கேன், தமிழில் டைப் பண்ணலை, அந்த ஃபேஸை வந்து நான் பிளாங்காக விட்டுட்டேன். ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருந்து தமிழில் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதாரில் இருந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது, இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ பாஸ்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாதிரி பேன் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பேன் கார்டு பண்ண முடியாது. அதேமாதிரி ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓட்ரு ஐடி இருக்குது. ஸோ இதேமாரி என்னென்ன ப்ரூஃப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான PDF ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ, ஸோ இப்போ வந்து அட்ரஸ் சேஞ்ச் அப் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்க ப்ரூஃப் வந்து எலிஜிபிளா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள்
சேஞ்ச் பண்ணுற நியூ அட்ரஸுக்கு என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ, ஸோ அதில் சம் டாக்குமெண்ட்ஸ் டைப்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஸோ நீங்கள் மொபைல் அதாவது உங்களுடைய வீட்டு டோர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் ஆன டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அந்த தமிழ் ஃபீல்டை வந்து டோர் நம்பர் என்டர் பண்ணுற தமிழ் ஃபீல்டை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இதில் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கான எப்படி இருக்கணும், அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கணும். இப்போ கேஸ் பில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த்துக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் அதில் இருக்கணும். ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கேபிக்குள்ளே அதாவது 200 KB இருக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 1-2 மேலே டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரே PDF-ல மல்டிபிள் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மீன் பண்ணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓல்டு அட்ரஸ் நியூ அட்ரஸ் வந்து நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்களோ அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் மொபைல் நம்பரை அந்த டோர் நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் என்டர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு புதிய முகவரி அப்படின்றதுல தமிழில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கிலீஷில் வந்து நான் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதிலேயே இங்கிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு மை டிரான்சாக்ஷன் சொல்லி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு டெக் பண்ணியிருப்போம்ல, அதிலே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 50 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ 50 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட், ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்முடைய டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது? ஸோ நம்ம தமிழில் இங்கிலீஷில் கரெக்டாக என்டர் பண்ணோம், ஆனால் தமிழில் வந்து டோர் நம்பரை என்டர் பண்ணலை. ஸோ அந்த டோர் நம்பர் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ அதுக்கான லைவ் ப்ரூஃபையும் உங்களுக்கு நான் இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருப்பியும் அகெயின் வந்து ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு திருப்பியும் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஷ்யூஷுவலாக சேம் ப்ரொசீஜர் UIDI அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து மை ஆதார் அந்த லிங்க்குக்கு போயிடுங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ மை ஆதாரில் போயிட்டு மை ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கேப்சா ஓடிபி எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரு என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்களோ அதாவது எந்த ஆதார் நம்பருக்கு நீங்கள் மாற்றினீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே மேலே தெரிகிற அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக கீழே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போயிருக்கோம். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனோடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கர்சர் ரைட் சைடில் இருக்கிற கர்சர் வந்து கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆதார் அப்டேட் பண்ணோம், என்றைக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்றதே காட்டும். ஸோ ஸ்டேட்டஸ் என்ன கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவலாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் கம்ப்ளீட் இல்லாமல் ரிஜெக்டட் அப்படின்னு ரெட் கலரில் காட்டுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்முடைய டோர் நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்முடைய டோர் நம்பர் வந்து முகவரி எல்லாமே அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் கிடையாது, நான் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து டோர் நம்பர் 9/1 4-5 அப்படின்றத என்டர் பண்ணும். ஏன்னா நம்ம தமிழில் வந்து என்டர் பண்ணலை.
ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இங்கிலீஷில் எப்படி இருக்கோ ஸோ அப்படியே தமிழ்லையும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த நம்ம என்ன என்ட்ரு பண்ணுமோ ஸோ அதேமாரி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அகிர் கொடுத்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இன்கேஸ் எது எனி கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நாங்கள் வந்து அப்டேட் அதாவது கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்ன எனி கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.